இந்த வீடியோல கன் சிக்கன் செய்யறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பாத்துறலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 12 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் धनिया தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் தயிர். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிச்சி. சிக்கனை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுல அரைச்சு வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா வந்து சிக்கன்ல வந்து கலந்து விடணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுறலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கறேன். அதல ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நறுக்கி சேர்த்துக்கணும். இத வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் ஹை ஃப்ளேம்ல. வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஊற வச்ச சிக்கனை மசாலாவோட சேர்த்துக்கலாம். இத ஒரு டைம் நல்லா வந்து பிரட்டி விட்டுறலாம். அப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு சிம்ல வந்து வேக விடணும். அப்பப்ப வந்து பிரட்டி விட்டுக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து நல்லா வெந்திருச்சு. கடைசியா ரெண்டு பக்கமும் கொஞ்சமா வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கன் சிக்கன் ரெடி ஆயிருச்சு.